குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக டெல்லியில் பதினைந்தாம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு இருபத்தி இரண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக டெல்லியில் பதினைந்தாம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு இருபத்தி இரண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒருமித்த கருத்துடன் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய வலுவான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட செல்வி மம்தா பானர்ஜி பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக வலுவான மற்றும் பயனுள்ள எதிர்ப்பின் முன் முயற்சியுடன் எதிர்க்கட்சிகள் செயலாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூன் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது